இந்த ரெண்டு வேஃபரை வச்சு என்னால உங்களோட டேட்டா செலவு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா இல்ல இல்ல நான் டேரெக்டாகவே உங்க முன்னாடியே பண்றேன் எப்படின்னு பாருங்க இந்த ரெண்டு வேஃபரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கடையில் ஒன்று பத்து ஸோ ரெண்டு வந்து இருபது ரூபாய் முடிஞ்சிடும் ஆனா தான் அந்த வேஃபர் கம்பெனி ஒரு ஆட் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா ஒரு வேஃபர் வாங்குறீங்க இன்னொரு வேஃபர் வாங்கினா இருபது ரூபாய் அந்த இருபது ரூபாக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் வந்து கேஷ்பக்காக வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாமே நார்மல் தான் ஜிவி அப்படின்னா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த பத்து ரூபா நீங்கள் எப்படி திரும்ப பெறன்டுங்கிறது தான் அங்கே ஒரு டுவிஸ்ட் வந்து வச்சுருக்காங்க அது என்னென்றத நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு வேஃபரை வந்து நான் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ணும்போது உள்ளே ஒரு கோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோடை வச்சு தான் நம்ம வந்து அந்த திரும்ப கேஷ்பேக் டென் ருபீஸ் வந்து வாங்க முடியும் ஸோ இந்த வேஃபரை வந்து நான் பிரிச்சுட்டேன் ஸோ இந்த கவர் எங்கிட்ட இருக்குது இன்னொரு வேஃபரூம் இருக்குது ஏன்னா ரெண்டு வேஃபரும் பிரித்தால் மட்டும்தான் வந்து அந்த கேஷ் பேக் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த வேஃபரை வந்து பிரிச்சாச்சு இந்த வேஃபரோட பேக் சைடில் வந்து ஒரு க்யூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோடை உங்கள் மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க அதான் முதல் ப்ராசஸ் என்னோடய மொபைலில் நான் கியூஆர் கோடை நான் ஸ்கேன் பண்ணிடுறேன் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு கூகுள் வந்து டேரக்டாக உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும் அதில் அந்த ப்ராண்டோட வெப்சைட் வந்து இருக்கும் வெப்சைட் நீங்க கீழே போனீங்க அப்படின்னா முதல்ல உங்களோட மொபைல் நம்பரை கேட்கும் ஏன் உங்க உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் நான் என்னோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டேன் அடுத்ததாக இந்த கவருக்கு உள்ள இந்த ரெண்டு கவருக்குள்ள வந்து ஒரு கோடு இருக்கும் ஒரு சீக்ரெட் கோடு இருக்கும் அந்த கோடை வந்து கேட்பாங்க அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் கோடு வந்து கிடச்சிருச்சு ஸோ ரெண்டு கோடு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நான் ரெண்டு கோடியுமே இப்போ என்ட்ரு பண்ணுறேன் என்னோடய மொபைலில் இப்போ ரெண்டு கூட நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் என்ட்ரு பண்ணும்போது சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிடுறேன் என்னோடய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை நான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து உங்களோட லொக்கேஷன்ஸ்லாம் கேட்பாங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க அப்படின்னா மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்கும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே தான் வந்து இங்கே ஒரு செக் பாயிண்ட் வந்துருக்கு என்ன அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீ நிறைய பேர் வந்து படிக்காம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம ரிவார்ட்ஸ் எடுத்துருப்போம் ஆனால் அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த டேட்டாஸ் எல்லாமே அவங்களோட நீங்க கொடுக்குறவங்களோட மொபைல் நம்பர்லேருந்து மற்ற எல்லா டேட்டாஸுமே அவங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேட்டகரியில் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது அவங்க கம்பெனிஸ்க்கும் அவங்களை சார்ந்து இருக்கிற கம்பெனிஸ்க்கும் அந்த டேட்டா தேவைப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இப்போ சில பேர் வந்து கேட்கலாம் வெறும் சாதாரண டேட்டா தானே இதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லை சரி ஜிவி இந்த மொபைல் நம்பர் நேம் அப்புறம் வந்து லொக்கேஷன்லாம் வச்சு அந்த ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் கேளுங்க உங்களுக்கே போக போக வந்து புரிஞ்சிடும் சென்னையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஐவிஆர் கால் ஒரு திருட்டு வந்து நடந்தது சென்னை வில்லிவாக்கத்தை செய்த ஜானகிராம் என்ற ஒரு நபருக்கு வந்து ஒரு கால் வருது ஐவிஆர் கால் அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டிக் கால் மனுஷங்க பேசுகிற மாதிரி இருக்காது இந்த சிஸ்டம் கம்ப்யூட்டர்லாம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அதுபோல் அவருக்கு ஒரு கால் வருது இதே போல் உங்கள் பேடிஎம் வால்ட் வந்து இன்னொரு மொபைலில் வந்து லாகின் ஆயிருக்கு அதன் மூலமாக ஆல்ரெடி ஒரு ரூபாய் டிரான்சாக்சன் முடிஞ்சிருச்சு இது நீங்கள் தான் அப்படின்னா விட்டுருங்க இல்லை நீங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் சொல்கிற ஓடிபியை நீங்கள் திரும்ப சொன்னீங்கன்னா நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் ஓடிபி வருது அவர் டைப் பண்ணும் வந்து அந்த ஓடிபி வந்து தவறாக அனுப்பப்பட்டது இன்னொரு ஓடிபி வரும் அதை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது ஏதோ ஸ்கேம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் உஷாராகிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸார் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஐவிஆர் மூலமாக வந்து ஒரு கால்ஸ் வந்து ஸ்கேம் மாதிரி ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தது அதற்கான நடவடிக்கையுமே வந்து போலீஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு இன்சிடண்டா எண்பத்தொன்னு புள்ளி கோடி இந்தியர்களோட ஆதார் கார்டு தகவல் வந்து திருடப்பட்டிருக்கு இத வந்து ட்விட்டர்ல ஒரு நபர் வந்து கொடுத்துருந்தார் அவருக்கு எந்த பேரும் வந்து கொடுக்கலாம் அந்த கணக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க இந்த இந்த அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு அவர் எவ்வளோ ரூபாய் ப்ரைஸ் வச்சுருந்தார் எண்பத்தொன்று புள்ளி அஞ்சு கோடி இந்தியர்களோட ஆதார் கார்டோட விலையாக அறுபத்தாறு லட்சம் வந்து வச்சுருந்தாங்க அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆதார் கார்டு ஒரு தனிநபரோட ஆதார் கார்டில் இன்னும் முக்கியமான சென்சிட்டிவ் டேட்டாஸ்லாம் இருக்கும் அவங்களோட பயோமெட்ரிக்ஸ் வந்து எல்லாமே இருக்கும் அந்த டீட்டெயில் வந்து வெறும் ஒரு பைசா ஒரு ஆதார் கார்டோட தகவல் வெறும் ஒரு பைசாக்கு வந்து விற்கப்பட்டது அதுக்கப்புறம் போக போக வந்து பிளாக் மார்க்கெட்டில் அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எடுத்தாலுமே இது போல செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறையவே இருக்கு அதுவும் இந்த மாடர்ன் ஏஜில் ஒரு இன்ஃபர்மேஷனை கீப் அப் பண்ணுறது யாருக்கும் இல்லாமல் அவங்களோட பிரைவசியை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க ஆதார் கார்டுல ஓடிபி எல்லாம் வந்து பேமெண்ட் எடுக்கலாம் அதுக்கு ஏஇபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதார் எனேபிள் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக உங்களோட ஆதார் கார்டுல இருந்து காசு எடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி வராமலே பண்ணலாம் இந்த கிராமத்துல வந்து ஃப்ரீயா வந்து சிம் கொடுக்குறாங்க ஏதாச்சும் ஒரு சலுகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தெரியாமல் இந்த சிலிக்கான் மூலமாக வந்து அவங்களோட ஃபிங்கர் வந்து எடுத்துருவாங்க வைக்கும் போது சிலிக்கான் டேப் மூலமாக எடுத்துருவாங்க அது போல மிஸ்ஸூஸ் பண்ணுற கேஸ்ஸும் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டதான் வந்துட்டு இருக்கு இது கடந்த அதுக்கு முன்னாடி ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வெறும் ரெண்டு லட்சம் புகார்கள் தான் இருந்துச்சு ஆனால் போன ஆண்டு மட்டும் ஆறு லட்சம் புகார்கள் வந்துருக்குது சோ உங்களோட முக்கியமான டேட்டாஸ நீங்க சேவ் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது இந்த விஷயத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும் போது ஒரு வேஃபர்க்காக ஒரு பத்து ரூபா ஒரு வேஃபர்க்காக நீங்க உங்களோட டேட்டாஸை கொடுக்க போறீங்களான்றது உங்க கையிலேயே வந்து கொடுத்துருவோம் ஏன்னா அதுல நாங்க எந்த முடிவும் இல்லை அது ஒரு தனி நபரோட முடிவு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களோட டேட்டாஸ் எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ்யூஸ் செய்யப்படுது நீங்கள் கொடுக்காமலே உங்களோட டேட்டாஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கால்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் லீக் ஆகிறது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இது மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்ல ஆனா இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரி யாருன்னே தெரியாத நபர்கள் தான் இந்த குற்றத்தில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பேங்க்ஸும் இந்த குற்றத்தில் வந்து ஈடுபடுறாங்க ஆமாங்க ஆர்பிஐ ரீசெண்டாக ரெண்டு பேங்க்ஸ்க்கு வந்து ஃபைன் வந்து போட்டுருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிக்கும் வந்து கோட்டக் பயந்திரா பேங்க் இந்த ரெண்டு பேங்க்குமே வந்து ஃபைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபைலுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட டேட்டாஸ் இருக்குது தெரியுமா அதை இந்த ரெண்டு பேங்க் வந்து ப்ராப்பராக வச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரணம் சொல்லியிருக்காங்க அதே போல் கஸ்டமர் கூட பேசும்போது லோனை ரீகலெக்ட் பண்ணும்போது பேச அந்த கால் இருக்குது தெரியுமா அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இல்லை அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க சுமார் பன்னெண்டு கோடி ஃபைன் வந்து போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டேட்டான்றது இந்த மாடர்ன் டைம்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணும் உங்களோட டேட்டா நீங்க கொடுக்க போறீங்க அதுவும் எந்த அளவுக்கு ப்ரைஸுக்கு கொடுக்க போறீங்க ஒரு வேஃபர்க்காக கொடுக்க போறீங்களத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட தகவலை எங்க கொடுக்கணும் எங்க கொடுக்கிறது தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க்கு ஆதாரம் வந்து யூஸ் பண்ணுங்க இதே போல முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுன்னு நினச்சினா ஈட்டி தமிழ் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் உங்களுக்கு தேவையான எல்லா செய்திகளுமே வந்து இங்கே இருக்கு இதே போல இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ சந்திக்கும் பிறகேன் நான் உங்கள் ஜீவி நன்றி வணக்கம்